மாத்தினடா பொம்பரை கட்ட வேண்டாம் இப்படி ஒரு புகைப்படம் கிடைத்தது அவர்களுக்கு மெய்யாலுமே ஒரு பெரிய வருத்தத்தையும் வேதனையையும் கண்ணீரையும் ஆற்றாமையையும் வலியையும் வேதனையையும் கொடுத்திருக்கிறது. அப்படி கல்லஞ்சக்காரன் அவங்களுக்கு இருக்கிற விட்டு காண்டு அறிவு அரசியல் அறிவு அது கூட அண்ணன்ட்ட இல்ல அப்படிங்கிறப்ப புரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு குரூப் புரியலையா அப்படின்னு ஒரு குரூப் இப்படியாக வன்மங்கள் பரப்பப்படுகின்றன. நாலு நாளா கண்டென்ட் இல்லாம இருந்த சமூக ஊடகங்களுக்கு திமுக பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறதா இல்லை பிஜேபி திமுகவோடு கூட்டணி வைக்கிறதா ரெண்டும் ஒண்ணுதான்டா அப்படின்னா இல்லை பொலிட்டிக்கலாகவே இருவேறு வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லல முதலமைச்சர் ஸ்டாலினே காலையில சொல்லியிருக்கிறாரு ஊடகங்களுக்கு இன்றைக்கு நல்ல தீனி கிடைத்து விட்டது அப்படின்னு அப்படி வந்து சமூக ஊடகங்களில் சில விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கு. இது குறித்து விரிவான நேர்காணலில் நம்முடைய பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள்ட்ட இந்திரா எடுத்த பேட்டியும் இருக்குது, அதை போய் பாருங்கள் என்னென்ன காரணங்கள்லாம் அதில் இருக்குது, பின்னாடி இருக்கிற லைன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கூட தெளிவாக பேசியிருக்கிறார். நாம் உட்காந்து பேசுவோம்ல பேச போகிறது வந்து சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை குறித்து. என்ன 100 ரூபா நாணயத்தை பற்றி பேச போகிறீங்களா? அதுதான் இல்லை, அண்ணாமலை அவர்களுடைய சாமி தரிசனத்திற்காக நின்ற ஒரு புகைப்படம் என்று திமுகக்காரர்களால் கொண்டாடப்படும் அந்த புகைப்படம் குறித்து உரையாடல. மட்டன் குஸ்காவா? அப்புறம் அப்படியே நாம் தமிழருக்குள்ள லேண்ட் ஆகி லைன்ல பேச போறோம். ஓகே, இப்போ என்னன்னா சமூக ஊடகத்தில் அண்ணாமலை கையெடுத்து உதயநிதி ஸ்டாலினை கும்பிட்டு இருக்கிறது போலவும் அவர் இப்படி ஏதோ வார்னிங் கொடுத்து பேசுற மாதிரியும் ஒரு போட்டோ வைரல் ஆகிருச்சு. அது திமுக உடன்பிறப்புகள் வச்சு ரவரவையாக உரிக்க ஆரம்பித்தாங்க. அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது, ஏன்னா அவங்க கட்சிக்காரர் கெத்தாக நிற்கிறாரு, இளந்தலைவர் நிற்கிறாரு, அவர் வந்து பக்கத்தில் இப்படி கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாரு அப்படிங்கிறதுனால வைரல் பண்ணலாம். ஏங்க அவர் எப்பயுமே துவாரபாலவர் கணக்காக இப்படியே தானங்க நிற்கிறாரு அண்ணாமலையா? யாரை பார்த்தாலும் இப்படி பண்ணுவாப்ல. அவரை பொறுத்தவரையில் அவர் பேசுற பேச்சு வந்து அவர் ஒரு குட்டி சீமானா தானே இருக்கிறாரு. பாடி லாங்குவேஜ் மட்டும்தான் இப்படி இருக்கும். பத்திரிகையாளரை பார்த்து கூட அண்ணா உங்களுக்குலாம் அறிவு இருக்குதாங்கன்னா இப்படிதான் பேசுவார் அதனால அது அதுவும் உதயநிதியை வந்து அவர் வந்து பான்வித் சில்வர் ஸ்பூன், நான் வந்து பரேட்ல இருந்து வந்தவன், நானா நீயானு போட்டு பார்த்துடலாம், இப்படியெல்லாம் வாரம் பேசிக்கிட்டு இருந்த டைம்ல இப்படி ஒரு புகைப்படம் கிடைத்தது அவர்களுக்கு மெய்யாலுமே ஒரு பெரிய வருத்தத்தையும் வேதனையும் கண்ணீரையும் ஆற்றாமையையும் வலியையும் வேதனையையும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கல்லஞ்சக்காரன் சரி, பிஜேபி காரங்க தான் இப்படி பண்றாங்க, அதிமுக காரங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா பிஜேபியில இருந்து வெளியில வந்த பலரும் கொண்டாடுறாங்க. சிடிஆர் நிர்மல் குமார் அதிமுகக்காரர், அவர் அந்த போட்டோவை போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காரு, மாத்தினடா பொம்பரை கட்ட வேண்டாம், அவரும் போட்டு அவர் பங்குக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக பிஜேபியில இருந்து அதிருப்தியாக வெளியே வந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் வைத்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரியும். நம்ம வெளிப்படையா திட்டுறாரு, கீழே அண்டர் டீலிங்ல இருக்கிறாரு. இல்ல முதல்ல இந்த போட்டோ எனக்கு ஒன்னும் புரியலன்னா, ஏங்க ரெண்டு தலைவர்கள் பார்த்தா வணக்கம் தாங்க சொல்லுவாங்க, என்ன பிரச்சனைனா அவங்க வந்து பொலிட்டிக்கலி காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களா இல்லையான்றது தான். ஜெயலலிதா வந்து கலைஞர் அவைக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா உள்ள வர மாட்டாங்க, அப்படிதான் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கலைஞரும் வேற வழி இல்லாம தவிர்க்கிறாரு ஜெயலலிதா. ஆனா ஸ்டாலின் வந்து ஜெயலலிதாவை பார்த்து நிதி கொடுக்க போறப்ப அல்லது வந்து நேரில் போய் சந்தித்து சில விஷயங்களை அழுத்தம் கொடுக்க போகும்பொழுது அவங்க வந்து வரவேற்று ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டுலாம் இருக்கிறாங்க. இப்போ அதையெல்லாம் வந்து நம்ம அன்னைக்கு இப்போ இது வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த டயத்திலேயே சொல்கிறேன், அப்போ வந்து அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா ஒரு வழியாக இந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறையுது. என்னன்னா ரெண்டு பேர் இது வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்து வச்ச பிரச்சனை தான். அவர் தான் என்ன சொன்னார், அவர் தான் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, எல்லாரும் கத்தியோடு இருங்க, உங்களுக்கு எப்போனாலும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூண்டி விடுறாரு. பெரிய பெரியார் கையில் நெருப்போடு கட்டளை வரும்போது சொன்னது மாதிரி அந்த மாதிரி இவர் சொல்லி திரிஞ்சாரு. இப்ப இதுலதான் ஆரம்பிக்குது, எதிரில ஒருத்தனை பார்த்தா சொருவீர்னு கத்தி எடுத்து ரொம்ப மூர்க்கமா போய் சொந்த அப்பாவினுடைய மரணத்துக்கு கூட அதிமுக இருக்கிறவரு மரணத்துக்கு கூட போக முடியல. அப்படிலாம் அம்மா போன் பண்ணி சொல்லி அம்மா அனுமதி கொடுத்தா தான் நான் போய் கொல்லி வைக்க முடியும். இவர் வேணும்னு எம்ஜிஆர் ஐசோலேட் பண்றதுக்காக அதிமுக தொண்டர்களை திமுகவுல இருந்து நிரந்தரமா ஐசோலேட் பண்றதுக்காக என்ன பண்ணாருன்னா, இப்ப குத்துற பச்சை இருக்குல்ல இது வந்து எரேசபிள், இதை வந்து அவங்க மாத்திரலாம் அழிக்கலாம், எரேசபிளா இருக்கு. அவங்க குத்துற பச்சை எல்லாம் வந்து காலத்துக்கும் அழியாது, அப்படியே கிடக்கும் கையில, ஹெச்டி குவாலிட்டியில நிக்கும் கையில. அதையே வந்து
ரெட்டலையை குத்த சொல்றது, தாம்படத்தை குத்த சொல்றதுன்னு. இப்பவும் பாத்தீங்கன்னா ஏவா வேலவர்கள் கையில வந்து அந்த பச்சை இருக்கும். ஆமா, அப்ப அவர் பீரியட்ல அதை எல்லாத்தையும் செஞ்சாங்க. பட் அப்புறம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல மிக மூர்க்கமாக ஸ்டாலின் என்கிற பெயர் இருக்கிறதாலேயே ஒரு தூரம் பழி வாங்கினது இருக்கட்டும், ஒரு சிவந்தி ஆதித்யநாரன் நினைக்கிறேன் அவரையோ, அந்த தந்தி குடும்பத்தினுடைய நிறுவனரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது மருத்துவமனையில் பார்க்க போனப்ப செருப்பை கழட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பேர், மருத்துவருடைய பெயர் கருணாநிதின்னு இருந்ததுன்னு சொல்லி அவரை வேலையை விட்டு நீக்கின வரலாறு எல்லாம் கூட. கலைஞர் கழுத்துல துண்டு மஞ்சளா இருக்கு, அதனால என் பஸ் மஞ்சளா இருக்க கூடாது, பச்சை பெயிண்ட் அடிக்கிறது. ஏன் திரைப்பட இயக்குனர் அமீர் வந்து பொக்கே கொண்டு போய் எல்லோ கலர்ல கொடுக்க போனதுக்கு செக்ரட்டரி வந்து என்னங்க லந்து பண்றீங்களா நீங்க, முதல்ல கொடுங்க அதான்னு வாங்கி வச்சுக்கிட்டு உள்ள இருந்து பச்சை கலர் எடுத்துட்டு வந்து கொடுத்த அளவிற்கான நாகரிக அரசியல் தாண்டவமாடிய டயம் அந்த டயம். அதனுடைய வளர்ச்சி எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் கடந்துருச்சு. ஒரு ரெண்டு தலைவர்கள் பாத்துக்கிறாங்கன்னா பேசிக்கிறாங்கன்னா முகமலர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுமே எதிர்பார்க்கிறது. பிஜேபி காரங்க வார் ரூம் வந்து இப்போ அந்த டிபிஆர்ல வந்த அந்த விளம்பரங்களையும் சரி வீடியோஸையும் வந்து பாஸ் பண்ணி ரமணா படத்துல வில்லன் தேடுற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் கும்பிட்டுற மாட்டாரா, ஏதாவது ஒரு இடத்துல அண்ணாமலை இப்படி நின்ற மாட்டாரா, இப்படி போஸ்ட் கொடுத்துட மாட்டாரா, இப்படி நின்ற மாட்டாரா, இப்படின்னா அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது எதுவும் கிடைக்கல போல் இருக்கு. என்ன ஆப்வியஸா என்ன, இவங்க நடத்துற நிகழ்ச்சி, அதனால இவங்களுக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். வர்றவங்க வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு மரியாதையோட அவங்க வர்றாங்க, அவ்வளவுதான். அதுல லாஜிக், அதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து சமூக ஊடகங்கள்ல வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் என்சிசி ஆசிரியர்னு பயிற்சியாளர்னு சொல்லி முன்னாள் நிர்வாகி எப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நீக்கினாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி நீக்கிட்டாங்களா, செய்தி முன்னாள் போட. இப்போ அவர் ஒரு குற்றச்சாட்டு, பள்ளி மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தியதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காக புகார் அளிக்கப்பட்ட போது தான் பல மாணவிகள் தாங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 13 பெண்கள் குழந்தைகள் அந்த நபர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த கல்லூரி நிர்வாகத்தில் இருந்த நபர்களும் சரி, அந்த போலி என்சிசி ஆஃபீஸராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்த அந்த நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரச்சனை எங்கே வருதுன்னா, அவரை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க போலீஸ், ஆள் எங்கே இருக்கிறா அப்படின்னு தெரியாமல் தலைமறைவாகி இருந்து வளசரவாக்கம் அல்லது ஈசிஆரில் தேடி அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணன் இருக்க வாடா நெஞ்ச நிமித்தரா குடிலுக்குள் குடிசை போட்டிருக்கிறாரா அப்படின்னு தேடி பார்க்க, அப்படியெல்லாம் அவர் தனாவட்டா கொடுத்து இந்த வேலையெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு போலீஸ் தேடி அவர் தப்பிக்க முயன்றாருன்னு சொல்லி கால் உடைந்திருக்கிறது. அது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அப்படி எந்த ஒரு நபர் நடக்கக்கூடாது, காவல்துறையின் அத்துமீறல் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்தில் அது கண்டனத்துக்குரியது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர் இப்படி செஞ்சுட்டாரு, அதனால நாம் தமிழர் கட்சியவே குறை சொல்றதுக்கு வந்துட்டானுங்க ரெண்டு பேரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடும். அந்த நோக்கம் ரெண்டு பேருக்குமே கிடையாது, அதை முதல்ல டிக்ளேர் பண்றோம். ஆனா நாம் தமிழர் கட்சியின் மீது வேறு சில கேள்விகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவருடைய தளபதி என்று நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர்களிடம் அவரே உதிர்த்த துரைமுருகன் அவர்களும், என்னுடைய தளபதியவே நான் நீக்கியிருக்கிறேன் 2 தடவை, எதுக்கு நீக்கினா தியாகம் பண்ணாருன்னு நீக்கினீங்களா, இல்ல செக்கலுத்த ஜம்மல் இவர் இவர் வெளியூர்ல போய் நின்று சில பல புரட்சிகர பயணங்கள் மேற்கொண்டுட்டு வந்தாரு, அதனால அவருடைய வேலையை வந்து இன்னொருத்தர் பார்க்கணுன்றதுக்காக பொறுப்பை கழிச்சிட்டு போட்டாரா, கிடையாது. பேசுனது பூரா பாலியல் ஆபாச அண்டா பேச்சுக்கள், அந்த பேச்சுக்கள் எல்லாம் பேசிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய பலருக்கும் ஃபோன் பண்ணி ஆபாசமா பேசுறது அஞ்சப்படி போட்டு வைக்கிறது, இப்படி எல்லாம் பேசுனதுனால நான் ஒழுங்கு நடவடிக்கைன்னு எடுத்தீங்க, சொல்லுங்க ஒழுங்கு நடவடிக்கைன்னு ஆபாசமா பேசினார் என் தளபதி, அதனால அந்த ஆபாசத்தை அறுவிருப்ப 6 மாசத்துல மட்டும் ஆறிடுண்டா தம்பின்னு ஒதுக்கி வச்சேன், திருப்பி 6 மாசம் கழிச்சு அவன் அதையே மறுபடியும் பேசுனா, அதுக்கு பிறகு ஒரு 6 மாசம் அவருக்கு நான் அனுமதி கொடுத்து மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. அப்ப கட்சிக்கு உள்ள சேரக்கூடிய நபர்களுக்கு பிஜேபி எப்படி ஒரு கிரைடீரியா வச்சிருக்கு, 3 கேஸ் வச்சுக்க, 31 பஞ்சாயத்து வச்சுக்க, ஏரியால லோக்கல் ஸ்டேஷன்ல நீ வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றவனா இருக்கணும், வசூல் பண்ணி கேஸ் இருக்கணும், இப்படி எல்லாம் அவங்க ஒரு கிரைடீரியா வச்சு அக்யூஸ்டுகளா சேர்த்தாங்கன்னு நான் சொல்லல, தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. இப்படி கிரைட்டீரியா எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சேர்க்கறது போலவே ஆபாசமா பேசணும், அசிங்கமா பேசணும், பெண்களை பார்த்தா ஃபிகர்னு பேசணும், கட்சிக்குள்ள இருக்க பெண்களை பார்த்தா பிசுறுன்னு பேசணும், ராத்திரி 10 மணிக்கு மேல போன் பண்றவங்கள்ட்ட அந்த மகனை எந்த மகனேன்னு பேசணும்னு ஒரு தலைமையே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நடத்துறது தப்பு இல்லையாங்க அப்படின்னு கேட்டா அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வெளியில வந்து என்ன இது ஆபாசங்கிறீங்க, இதெல்லாம் அரைச்சிட்டோம் தெரிஞ்சுக்குங்க, அரைச்சிட்டோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த கட்சியில் சேரக்கூடியவர்கள், இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள் திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கால் உடஞ்சிருக்குன்னு அவரோ எப்பவுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே போட்டோ எடுப்பாங்க, ஒரு அக்யூஸ்ட் எப்படி போஸ் கொடுப்பான்,
அவனை நிப்பாட்டி போட்டோ எடுக்கணும்னா சிரிச்சுக்கிட்டு வரு, கால் அப்படி உரைச்சிட்டு ஒரு ரொம்ப பெரிய அணுலி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கும் போயிட்டு ஒரு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் உட்கார வச்சிருக்காங்க. காவல்துறை அடக்குமுறையிலிருந்து மீண்டு எழுந்த சிங்கம் வரு ஒரு வந்து நின்றுட்டு போஸ் சிரிச்சுக்கிட்டு கொடுக்குறாரு. பண்ணது அயோக்கியத்தனம், மொல்ல மாதிரித்தனம், அப்பாவி குழந்தைகள், பச்சை குழந்தைகள், ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு பிள்ளைய தவறாக பிஹேவ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அவங்கள் மீது பாலியல் அத்துமீறல் செலுத்திட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்குறாப்புல அந்த நபர் அப்படின்னா இது கட்சியா? அந்த கட்சி என்ன சொல்லி அவரை வளர்த்தெடுத்திருக்கோம்? இது ஒரு குற்றமே இல்லை அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் காரணம் என்ன? அப்போது உங்களுடைய கட்சியின் சார்ந்த பிரச்சனையாக மாறுது. அந்த நபர் உங்கள் கட்சிக்காரர், அதனால உங்கள் கட்சியை டிஃபெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. உங்கள் தலைமையிலிருந்து கீழே வரைக்கே ஆபாசமாக பேசுவதையும் அருவறுப்பாக பேசுவதையும் பெண்களை ஏளனமாக பேசுவதையும் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவதையும் உடல் மொழிகளையே அப்படியான லாங்குவேஜ் ஸ்டைலையே வச்சுக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு கட்சிக்குள்ளே வர்ற ஒருத்தன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் தான் வெளிப்படையாக காட்டுறீங்க. இது குறித்து இந்த எஸ்பி நம்ம ஏற்கனவே திருச்சி எஸ்பிக்கும் இவருக்கும் நடந்து அந்த வாக்குவாதம் பற்றி பேசின போது அந்த பகுதியிலிருந்து ஒருத்தர் கால் பண்ணி பேசினார். சில ஆதாரங்களை அவர் சொல்கிறார். என்னென்னா ரவுடிகளை வந்து இவர் திட்டமிட்டு கட்சியில் சேர்த்தது, அந்த ரவுடிகளை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. ரவுடித்தனம் பண்ணியிருக்கிறான் அட்ராசிய சால் அப்படின்னு கண்டுபிடித்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை வைத்து சாதி ரீதியாக கொம்பு சீவுவது அப்படின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரு. அது குறித்து இன்னும் தகவல் திரட்டிட்டு இருக்கேன், விரிவான தகவலோட அதை நம்ம பேசுவோம். அவரும் ஓனரையும் சேர்த்து பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மின்சார ஊழியர்கள் அவர்களுடைய போராட்டம். கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட போஸ்டிங் இருக்கு. பணி ஆணைகள் பிறப்பிக்கணும், அவங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் 5,000 பேரை வந்து ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகும் இன்னும் பணியில் சேர்க்கலை, காலிப்பணியினங்களாக இருக்குது, அதையும் நிரப்பணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்களுடைய சங்கங்கள் பலரும் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்போடு அவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் திமுக அரசுக்கு. அதனால் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுங்கிறது அரசியல் தளத்தில் மிக முக்கியமான ஒன்று, ஆரோக்கியமான ஒன்றும் கூட. இதன் அடிப்படையில் இப்படியான போராட்டங்கள் இருக்கும்போது தான் கண்டிப்பாக அரசு தரப்பிலிருந்து எந்தெந்த விஷயங்களை செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிற நெகோசியேஷனை எடுத்து முன்வைக்க முடியும். ஆக அந்த போராட்டத்திற்கு உரிய முறையில் அரசு செவிசாய்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கை. இதில் முக்கியமாக எதுக்கு இந்த செய்தியை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுவதற்காக போயிருக்கிறார். ஓ, ஆதரவு தெரிவிச்சு போயிருக்காரு. ஆமா, ஆதரவு தெரிவிச்சு போயிருக்கிறாரு. அந்த மேடையில ஏறி கொக்கரிச்சு இருக்கிறாரு. என்னன்னு கொக்கரிச்சதுக்கு நீ போனது எதுக்கு? மின்சார ஊழியர்கள் அவர்களுடைய கோரிக்கை, வேலை நியமனம் பேச, 100 ரூபா நாணயத்தை பத்தி கேள்வி வந்தா ஒரு தலைவருடைய புத்தி எவ்வளவு குருவி மூலம் மாதிரி இருக்குன்னு பாருங்க. 100 ரூபா நாணயம் வெளியிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி வந்தா எதுக்கு? இப்ப அதை வாங்கி என்ன குவார்டர்ல இது பாருங்க, ஒயின் ஷாப்ல சொல்லி நம்ம வேணா குவார்டர் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். ஒரு தலைவனுக்கு 100 ரூபாயில சரி, அரசியலா கூட நீ விமர்சனம் பண்றதா இருந்தா அந்த 100 ரூபாயை வச்சு என்னங்க பண்ண முடியும்? நீங்க 10 டீ குடிச்சா சரியா போவோங்க. அதுக்கு அது எதுக்குங்க? இது இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். இல்ல, அந்த 100 ரூபாய் நாணயம்ன்றது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு நாணயம் அல்ல, அது ஒரு அடையாள வெளியீடு. அது வந்து 100 ரூபான்றது அதுல போட்டிருக்கிற தொகை, அதனுடைய மதிப்பு 10,000 ரூபா கட்சி ஆபீஸ்ல வாங்கிக்கிறாங்க. அதுக்குமே இவங்க ஒரு தொகை செலுத்துவாங்க. மத்திய அரசு அதுக்கு பிறகு இவங்களாவது ஆபீஸ்ல இருக்கு வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. எடப்பாடி 100 ரூபா நாணயம் எம்ஜிஆர் வெளியிட்டாரு. எங்க இருக்குன்னே தெரியல அப்படி ஒரு நாணயம். இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு சொல்ல வேண்டிய பதில பாருங்க. டாஸ்மாக்ல போய் எக்ஸ்ட்ரா ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுக்கலாம். வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவர்களுக்கு உங்கள் அம்மா மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டரும் ஒரு 500 ரூபா பணமும் கொடுத்து அனுப்புறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய வேலை திட்டமாக இருக்கலாம். நீங்கள் அதை ரெகுலராக செய்கிறீங்க, ஃபேமிலியாகவே அதை நீங்கள் செய்கிறீங்க, அதை நீங்களே வாக்கு மூலமாகவே கொடுத்தீங்க. எங்கள் அம்மா வந்து குவாட்டர் கொடுக்குறாங்க டெய்லி எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குன்னு. உங்களுடைய வேலையை வந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது. உங்களைப் போலவே எல்லாரும் இவ்வளவு மோசமானவர்களாக இருப்பாங்கன்ற எண்ணத்தை முதல்ல கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் வந்து ஒதுக்கி புறந்தல்னா தான் உங்கள் தளபதியாக இருக்கிறவர்களும் அடுத்தடுத்து அரசியலை பேசுவாங்க. இல்லைன்னா அவங்களும் வந்து நின்றுக்கிட்டு கண்ட பூமர்த்தனமான கருத்துக்களையும் கிரிஞ்சு மேக்ஸாகவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2K ஜென்ரேஷன் கிட்ஸ் உங்களை காய் துப்பிட்டு போகிற நிலைமை தான் உருவாகும். ராகுல் காந்தி வயநாட்டுக்கு வந்தார், பார்வையிட்டார். பார்வையிட்டு முடித்ததுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வி பிஜேபி அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை பற்றி கேட்குறாங்க. இல்லை, நான் அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே வரல. அதாவது நிதி தேவை, அதெல்லாம் பேச வேண்டியது தான். ஆனால் இப்போ நான் வந்திருக்கிறது இந்த மக்களுக்கு உதவி தேவை, அவங்களுக்கு மருந்து தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து உணவு தேவைப்படுது, அதை கேளுங்க, அதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. சீமானுக்கு போய் எங்க ராகுல் காந்தியெல்லாம் கவுண்டராக சொல்கிறீங்க? கோட்டு படம் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வெங்கட் பிரபு உட்கார்ந்துருந்தார். பத்திரிகையாளர்ன்ற பேரில் கண்ட கேள்வியும் கேட்கப்பட்டது. அவர் எவ்வளோ அழகாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணார். சரி, அவரை கூட விட்டுருங்க சார், ரைட், ஏதோ படம் எடுத்துருக்கிறாரு,
அவரு கூட அவங்க அப்பா அரசியல்ல இருக்கிறாரு, அவங்க சித்தப்பா அரசியல்ல இருக்கிறாரு, அது கூட ஏதோ சொல்றாருன்னு கூட காரணம் சொல்லலாம். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் கல்பாத்தியா அவர் மக அர்ச்சனா, அர்ச்சனா அவங்க வந்து 100% ஹார்ட் கோர் விஜய் ரசிகர். அவங்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க, நீங்க வந்து இந்த சங்கத்திலையும் கூட இருக்கிறீங்க, அந்த யூனிட்ல சில பிரச்சனைகள் நடக்குதுங்க, அது குறித்து உங்களுடைய கருத்து ஏங்க? இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோட்டுடைய ட்ரெய்லர் லான்ச்சுங்க, இதை பத்தி மட்டும்தாங்க பேச நான் வந்திருக்கிறேன், இதை பத்தி பேசுவோம். நான் இன்னொரு விஷயம், அந்த விஷயமும் நம்ம பேச வேண்டிய விஷயம், அதை நான் இன்னொரு தளத்துல விரிவாகவே பேசுறேங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இருக்கிற காண்டு அறிவு, அரசியல் அறிவு, அது கூட அண்ணன்ட்ட இல்லை அப்படிங்கிறப்ப அண்ணனுடைய அரசியல் எல்லை யாரு அப்படிங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கணும். நாம தேவையில்லாம பேசக்கூடாது. சரி ரைட்டு, இப்ப இவர் ஈரியாவிச பிரச்சனையை வந்து இவர் எப்படிதான் தீர்த்து வைக்க போறாரு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நடக்காது. அடையாள போராட்டம் யார கூப்பிடலான் போது இந்த பக்கத்துல இருந்து சீமான கூப்பிடுறாங்க, வந்து பேசுறாங்க. அதுல அவரு சங்கத்துல இருக்கிறவங்க அவங்கவுங்கன்னு நாம் தமிழர் அனுதாபிகளும் இருக்கக்கூடும், அவர்கள் இருந்து வர்றாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் காரணமாவே இது டிபேட்டாவும் வராது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அதிமுக இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோடைய போயிருக்கிறாங்கல்ல, அது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒன்று. வழக்கமா தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது திமுக விசஸ் அதிமுக, திமுக விடக்கூடிய இடங்கள்ல அதிமுக தான் ஸ்கோர் பண்ண வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையவே இன்னும் டீல் பண்ண முடியாம இருக்கிறதாலதான் இந்த மாதிரியான தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள், வேலை நிறுத்தங்கள், இது எல்லாத்துலயும் சம்பந்தமே இல்லாம சீமான் வந்து உள்ள நிக்க வேண்டிய நெருக்கடியை உருவாகுது. ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு எதிராகத்தானே நிற்கிறார்கள் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் நினைச்சார்னா அது முட்டாள்தனம், அப்படியான வாய்ப்பே கிடையாது. திமுக எப்படி யோசிப்பாங்க, அதிமுகவுக்கு போனா இது ஒரு பெரிய ஸ்கோர் பாயிண்ட், அதிமுகவுக்கு போகாம சீமானுக்கு தானே போகுது. அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கல, வேற நாம நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு என்ன தோணும், இது முழுக்க அதிமுக விட்டக்கு போய் ஒரு கோரிக்கையா முன்வைக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் என்னுடைய ஆட்சி வந்தா 2026ல் நான் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பேன், செவி சாய்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா இந்த போராட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளரா அவர் அழைச்சு என்ன அப்பாடா எடப்பாடி வரல அது வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இந்த 3%-4% வாக்கு அவங்களுக்கு போச்சுன்னா அது வின்னிங்கான ஓட்டா இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற 8ல் இந்த பக்கம் இருக்கிற 6ல் இந்த 3 வருதுன்னா ஆளுங்கட்சிக்கு அதால இழப்பென்ன. அப்ப ஸ்கோர் பண்ண வேண்டிய அதிமுக இந்த இடத்தில் தங்களுடைய இருப்பை விட்டு விடுவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நகர்வு. அப்ப நாம் தமிழர்ல ஸ்கோர் பண்ணதான்னு கேட்டா கட்டமைப்பு இல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் வளர்வதற்கு சாத்தியமே கிடையாது. இப்ப சமீபத்துல திமுக இளைஞரணி சார்பாக பேச்சு போட்டிக்கு நம்மள நடுவரா கூப்பிட்டிருந்தாங்க, அதன் அடிப்படையில நாமக்கலுக்கும் திருப்பூருக்கும் நான் போயிருந்தேன். நீங்க ரெண்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரெண்டு மாவட்டத்துக்கு அந்த இளைஞர் மக்கள் இளைஞர்கள் அந்த வயசு பசங்க இவங்க எல்லாரும் பேச்சு போட்டிகள்ல எப்படி வர்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம மதிப்பீடு போட வர்றோம். ஏன் நம்ம அப்படின்னா வந்து இப்ப நம்ம வந்து ஒரு திமுகல வந்து பேச்சாளர்களை அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியும், மேடை பேச்சாளர்களை. ஆனா இப்ப யூடியூப்ல வந்து ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு என்ன டெலிவரி தேவை, அது அவங்கள்ட்ட இருக்கா? டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, டிபேட்ல உங்களுக்கு கோ பார்ட்டிசிபெண்டா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் எப்படி பேசணும்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்ற அடிப்படையில அதையெல்லாம் எடை போடுவதற்காக நம்மளை வந்து உள்ள கூப்பிட்டு. இன்னொன்னு, ஒரு குறிப்பிட்ட இளைய தலைமுறை கிட்ட அரசியல் என்பது போய் சேருவதே எப்படி இருக்குன்னா அருவறுப்பு அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதுதான் அரசியல்ங்கிற மோசமான கற்பிதத்தை சீமான் மாதிரியான நபர்கள் விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போர்வைக்குள்ள போட்டுக்கிட்டு கேட்கிற பசங்க வந்து அந்த மகனே இந்த மகனேன்னு சீமான் பேசுவதையும் சீமானின் தளபதி பேசுவதையும் அது அரை சீற்றம் என்று நம்புவதையும் தான் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான பேச்சு இல்லப்பா, நம்ம பேச வேண்டிய பேச்சு முற்போக்கா இங்க பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, இடதுசாரினா என்ன, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சக மனிதர்களை கழுத்துல கடிக்காம இணக்கமா அவர்களோடு எப்படி உரையாடுவது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பேசுறதுக்கான வாய்ப்பா தான் அது நம்மளை பார்த்தோம். எனக்கு ஏன் இந்த பாயிண்ட சொல்ல வரேன்னா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த திமுகவினுடைய இளைஞரணி அவங்க இந்த திட்டமிட்டு அழைச்சிட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஒரு மாவட்டத்துல கிட்டத்தட்ட 1000 பொறுப்பாளர்கள், கிளை, ஒன்றியம், மண்டலம், வட்டம், கழகம், வரிசை ஆர்டர் போட்டீங்கன்னா நோட்டு வச்சிருக்கிறாங்க, மினிட்ஸ் நோட்டுன்னு பேரு, 12 நோட்ல கையெழுத்து போறாங்க. நீங்களாச்சும் 12, நாமக்கல்ல நான் 18, அப்பா திருப்பூர்ல 23 நோட்டு. இவங்கெல்லாம் தலைமை பொறுப்பாளர்கள், எல்லாருக்கும் கையெழுத்து, ஒவ்வொன்றையும் டேட்டாவா பதிவு பண்றாங்க, ஒவ்வொன்றுக்கும் அத்தனை நபர்கள் பொறுப்பாளர்கள். அப்புறம் அதுக்கு முந்திர பக்கத்தை காட்டுறாங்க, போன மாசம் இவரு உதயநிதி ஸ்டாலின் அதை ரிவ்யூ பண்ணி எல்லா பக்கத்துலயும் டிக் அடிச்சு கையெழுத்து போட்டிருக்காரு, நாங்க சரிபார்த்து விட்டேன்னு. நம்ம 11th 12th பிராக்டிகல் நோட்டு கையெழுத்து வாங்க போறோம், வெரிஃபைடு டிக் போடுவாங்களா அந்த மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி, நான் போனது நாமக்கல் திருப்பூர், ஒரு ஏரியால
பேச்சு போட்டி நடக்குது, நடுவராக போகிறேன். எனக்கும் அவர்களுக்குமான அறிமுகம்ங்கிறது வந்து அந்த அரை மணி நேர அறிமுகம் தான். அவங்க என்னை கொண்டு போய் இறக்கி விடுறாங்க, அவ்வளோதான். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள அத்தனை பொறுப்பாளர்கள் வந்து வணக்கம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி மேடையில் ஏற்றி நிப்பாட்டுறாங்க. வெள்ளை சட்டையை போட்டுட்டு வெள்ளை பேண்டை போட்டுக்கிட்டு மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேர் நிற்கிறாங்க. இந்த எல்லாமே கட்டமைப்பு, இது எல்லாமே பூத் ஏஜென்ட்ல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஆர்டர்ஸ். ஒரு ஸ்டேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதுல ஒரு பகுதியில இத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்றதுதான் அரசு கட்டம், அரசியல் கட்டமைப்பு. நுணுக்கமா சொல்றேன் பாருங்க, இதுல வந்து என்னன்னா பூத் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இவங்க எல்லாம் பொறுப்பாளர்கள், இவங்க வந்து கட்சியினுடைய நிர்வாக ரீதியான வேலைகளையும் கட்சியினுடைய பணிகளையும் செய்வாங்க. இப்போ இவங்களெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 54,000+ பூத் இருக்கு 2021 கணக்குப்படி. இந்த 54,000 பூத்துக்கும் பூத் ஏஜென்ட் அப்படின்னு ஒருத்தர் நம்ம பார்ப்போம், ஒருத்தர் உட்காந்து டிக் அடிச்சுட்டு இருப்பாரு. இவங்க வந்து பூத் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க. அந்த பூத் கமிட்டியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 10 மினிமம் இருப்பாங்க, கூட கூட இருக்கலாம் சில இடங்கள்ல. அந்த 10 ஏன் போடுறாங்கன்னா, ஒரு பூத் கமிட்டி மெம்பருக்கு கீழே 100 வாக்காளர்கள், இன்னொரு பூத் கமிட்டி 100 வாக்காளர்கள். அப்ப ஒரு பூத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 1,000 ஓட்டை வந்து 10 வச்சு கவர் பண்றாங்க. இது கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியை ஒவ்வொரு பூத்தா கணக்கு பண்ணோம்னா 500,000+ மேற்பட்ட பூத் பொறுப்பாளர்கள் மட்டுமே போட வேண்டியது இருக்கு, இதுக்கு மேல நிர்வாகிகள். ஆமா, இப்ப இதே இது அதிமுக சந்திச்சிருக்கிறோம், அதிமுக எங்கள்கிட்ட பேசுறாங்க, அல்லது அதிமுக நபர்கள் நம்மளை அறிமுகப்படுத்துறாங்கன்னா அவங்களோட கட்டமைப்பு. திமுக அதிமுக இது ரெண்டுமே நிர்வாக கட்டமைப்பு ரீதியா, கட்சி பலம் ரீதியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிர்வாகிகளை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, இப்படியான எந்த கட்டமைப்பும் இல்லாத ஒரு கட்சி, இந்த கட்சி வந்து நின்று ஆதரவு தெரிவிச்சு இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தி இந்த கட்சி அதிகாரத்துக்கு எப்படி வர முடியும்? 100 வாக்காளர்களுக்கு ஒரு நபர் அப்படின்னு இருந்தா, அந்த ஒரு நபருக்கு 100 வாக்காளர்களை யாருக்கு ஓட்டு போடுறாங்க, என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு தண்ணி வருதா, ரேஷன் பொருள் போகுதா, என்ன நல்லது கெட்டது, கல்யாணமா, காது குத்தா, கருமாதியான்னு எல்லாத்தையும் அந்த 100 பார்க்கணும். ஆமா, 100 ஒரு ஆள் இருக்கிறாருங்கிறது பெரிய ஸ்ட்ராங்கான பேஸ். ஆமா, அந்த பேஸ் இல்லாத ஒரு பார்ட்டியா இது இருந்துகிட்டு இந்த தம்பிகள் இன்னும் நம்புறாங்க பாருங்க, இது வந்து பெரிய அளவுக்கு பவர் சாப்பிடும். நானே அந்த 2 மாவட்டங்களுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்தது. நாம வந்து சோசியல் மீடியால இருந்து பார்க்கும்போது விஜய் வருகிறார், சூர்யா வருகிறார், அஜித் வருகிறார், கமலஹாசன், அஜித் வரமாட்டார் இப்ப ஷூட்டிங்ல இருப்பாங்க, அஜர்பைஜான்ல இருப்பாங்க, அவர் ஷூட்டிங்கே போக மாட்டாரு, ஏதாவது வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, அங்கேயும் இருப்பாரு, அது அங்க ஷூட்டிங் இப்ப பார்த்து வண்டி ஓட்டுங்க. அப்ப இந்த மாதிரியான கிரைடீரியாஸ் எல்லாம் இவங்க எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னா வருவீங்க, எங்க லேண்ட் ஆவீங்க? ஒரு கல்லூரி மாணவிக்கு பஸ் வரலன்னு கவுன்சிலர் வண்டி எடுத்துட்டு போய் கூட்டி வீட்டுல போய் டிராப் பண்ணிட்டு வர்றாரு. எனக்கு வந்து நான் இருந்தது நாமக்கல்ல, பேச்சு போட்டி நடந்து முடியுது, வார்டு கவுன்சிலர் தான் அந்த பகுதியில பேச்சு போட்டிக்கு பொறுப்பாளரா இருக்கிறாரு. அவரு என்னைய கூட்டு போய் இன்னொரு இடத்துல இறக்கி விடணும், தங்குற இடத்துல. ஆனா அவர் வீடு வந்து நான் இறக்கி விடுற இடத்துக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனால் அந்த பாப்பாவுக்கு பஸ் இல்லைன்றதுக்காக தன்னோட காரில் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வார்டு பொண்ணு இவங்க இவங்களை கொண்டு போய் நம்ம இறக்கி விடணும்னு சொல்லி வண்டியில் ஏற்றிக்கிட்டு வீட்டில் போய் இறக்கி விட்டுட்டு, அந்த பொண்ணு பரிசு வாங்கலை, அவர் கூப்பிட்டு போய் இறக்கி விட்டுட்டு பார்த்து போமான்னு சொல்லிட்டு திருப்பி என்னை கொண்டு வந்து ரூமில் இறக்கி விடுறாரு. அப்போ கட்சிக்கார குடும்பமாக யாரோ ஒரு பொண்ணு அந்த வார்டில் இருக்கிற வார்டில் இருக்கிறவங்க நம்ம கவுன்சிலர் இருக்காரு பார்த்து வந்து அண்ணன் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல, நீ நம்ம இங்கே அண்ணன் பேச வந்திருக்கானே, வணக்கத்தின் நிலை 2 வண்டியில் கூப்பிட்டு போய் விட்டு வீட்லேயே இறங்கி விட்டுட்டு, அம்மா பாப்பா வந்துட்டாமா வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வரேங்கம்மான்னு சொல்லிட்டு வர்றாரு. ஒரு வார்டு கவுன்சிலர் இவ்வளவு வேலை பாக்குறாரு. இப்ப இந்த இபி ஊழியர்கள் போராட்டத்துக்கு போனீங்களே, அந்த ஊழியர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அது அரசு வந்து கன்சிடர் பண்ணி கோரிக்கையை இப்படிதான் எடுத்து படிச்சாரு. 63,000 காலி பணியிடங்களுக்கு கெட்ட வார்த்தை இல்லை, வாசிக்க தெரியாது, நல்ல வார்த்தை தான் வாசிக்க தெரியாது, கெட்ட வார்த்தைன்னா சரளமா அதுல கெட்ட வார்த்தை இருந்திருக்காது எழுதி பாரிச்சு. அப்புறம் இது பண்ணிட்டு அப்புறம் கன்மேனு கள உதவியாளர்களாக மாத்தணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சு நம்ம தம்பி இளையராஜா, நம்ம தம்பி அப்படின்னு பேர் சொல்லும்போது மட்டும் இப்படி இப்படி வந்துட்டாரு, ஒரு ஸ்லோ மோஷனுக்கு வந்துட்டாரு. அவருக்கு வந்து கோரிக்கையே என்னன்னு தெரியாது. அவரை நீங்க கூப்பிட்டு வைக்கிறது ஊழியர்களுடைய போராட்டத்தை நம்ம குறைச்ச மதிப்பிடல, அது ரொம்ப முக்கியமான போராட்டம் இருக்கல. இப்ப இந்த ஊழியர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது, எப்படி நீங்க இதை வந்து ஓட்டா வாத்தப்படுறீங்கன்றது புரியலையே, யார கேண்டிடேட்டா போடுவீங்க? இப்ப உண்மையிலே ஊழியர்களுடைய போராட்டம், இந்த ஊழியருடைய போராட்டத்துக்காக உங்களுடைய தளபதி ஒருத்தரை இறக்கி விட்டு, தளபதினா அவரே சொல்றாருல்ல, தளபதி துரைமுருகன் போன போவாரு, அவரை போய் இறக்கி விட்டு நீங்க இந்த வேலையை பாருங்கன்னா அடுத்த நாள் அவருக்கு சீட்டு கொடுத்துருவீங்களா?
அந்த ஏரியால யாரு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களோ அவர்கிட்ட வந்து போன் போட்டு டீல் பேசி, ஆனா நம்ம ஒரு டம்மி கேண்டிடேட் நிப்பாட்டிடலாம்னே அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வேட்பாளர் நிப்பாட்டுவீங்க. நான் சொல்லல பெண் வேட்பாளர் டம்மின்னு, இவர் தான் அதை செஞ்சாருன்னு ராஜவேல் நாகராஜன் பேட்டி கொடுத்துருக்காரு, அதை போய் பாத்துக்கலாம். டம்மி வேட்பாளர் நிப்பாட்டிட்டு நீங்க ஜெயிக்க போறது கிடையாது, அந்த மக்களுக்கு உண்மையாவும் இருக்க போறது கிடையாது. ஆனா மேடையில் ஏறி அரசியல் பேசுகிறேன் அப்படிங்கிற பேர்ல அவர்களுடைய கோரிக்கையை மட்டுமாவது ஒழுங்கா பேசுறீங்களான்னு கேட்டா, அங்க வந்து சம்பந்தம் இல்லாத டாஸ்மார்க்கு குடி இதை பத்தி மட்டுமே பேசுறாரு அப்படிங்கும் போது உண்மையிலேயே அந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வதும் விவாதமாக என்ன மாறும்னா, இவர் ஏங்க கூப்பிடுறீங்க, இவரை போய் நின்றுக்கிட்டு டாஸ்மார்க்கை பத்தி பேசிக்கிட்டு குடியை பத்தி பேசிக்கிட்டு, டாஸ்மார்க்னா அரசு விமர்சிக்கிறது கூட டாஸ்மார்க்கை பத்தி பேசினா பரவாயில்ல, நான் கோட்டை வாங்கி கொடுத்துறேன் எல்லாருக்கும் அப்படின்றது வந்து நீங்க பண்ற வேலையை எல்லாரும் பண்ணணும்னு நிர்பந்திக்கிறது. அந்த ஊழியர்களே போராட்டம் பண்ணி கூடும் போது ஏய் எல்லாம் இதைதான் பேசணும், கூட குறைய ஒரு வார்த்தை விட்டுறக்கூடாது, கரெக்டா இருக்கணும், இல்லைனா அரசாங்கத்தை கவனத்துல எடுத்துக்கிடாம போயிடும், தப்பா போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கவனமா நடத்துவாங்க. அதுல இல்ல சொன்னா அந்த மேடையில பிரேமலதா விஜயகாந்த் அந்நியாருங்கிறாப்ல தேமுதிக அந்நியாருன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. கலைஞரையா நீங்க கலைஞர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வெந்து போகுது, அவ்வளவு வலிக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அந்நியார் 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 அரசும் கூட இந்த ஊழியர்களுடைய போராட்டத்துக்கு கவனம் செலுத்தணும். உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு நிதி தான் பிரச்சனை, இல்ல வேற பிரச்சனை இருக்கா அப்படின்னா நிதி தான் பெரும் பிரச்சனை. இல்ல இவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, எல்லா கட்சிக்கும் சங்கம் இருக்குங்க அரசு ஊழியர்கள்ல, இவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, அந்த பொறுப்பாளர்களை விட்டு நீங்க அவங்கள்ட்ட பேசணும், உரையாடி உரையாடி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இந்த சிக்கலை வந்து எப்படி அட்ரஸ் பண்றது, இப்ப மாநில அரசாங்கத்தால் அதை சமாளிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து, அதாவது இந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்றதுன்ற அறிவுரையை பேசி அல்லது உரையாடி நம்ம இதை ஒருங்கிணைந்த போராட்டமா முன்னெடுப்போம், ஒரு அரசு பந்த் அறிவிப்போம், ஒன்றிய அரசுக்கு வற்புறுத்தல் கொடுத்து கூடுதல் நிதியை பெறுவதற்கு வழிபார்ப்போம் அப்படின்ற வகையில ஒரு கூட்டு முயற்சி எடுப்பதற்கு அரசு முன்வரணும். இதை வந்து அவங்க நடத்துறாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நகர்ந்து போயிடக்கூடாது. அதோட குறிப்பா ஒரு 3% ஓட்டு தானே அரசு ஓட்டு அப்படிங்கிற அந்த எண்ணமும் வந்துடக்கூடாது, தப்பு. அது மிகப்பெரிய அளவிற்கு பின்விளைவுகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த 3%ங்கிறது இன்ஃபுளுன்சிங்கா பாத்தீங்கன்னா 10% ஓட்டு, 3x3 9% கிட்டத்தட்ட. அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை. இன்றைக்கு நம்ம நம்முடைய நோக்கம் 1% ஓட்டா இருந்தாலும் அது வந்து அழுங்கா, நீங்க தான் சொன்னது நாடாளுமன்ற தேர்தல்ல அழுங்காமல் குழுங்காமல் அத்தனையும் நம்முடைய கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப அது சரியா நடக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் செய்யணும். இந்த போராட்டம் நடக்கும், இது வந்து புரட்சியர் அரசாங்கமே நடந்தாலும் அதற்கு கிளையும் போராட்டம் நடத்தி தான் உரிமைகளை பெற முடியும். பிஜேபிக்கு ஓட்டு எண்ணும் போது 40 கழிச்சிட்டு தான் ஃபர்ஸ்ட் எண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தபால் ஓட்டு பெட்டியை திறக்கும் போதே தெரிஞ்சிடும் இது திமுகவுக்கு தான் லீடிங்னு, அப்படிதான் இருக்கு. அந்த சூழலை நாம எல்லா நேரங்களிலும் திமுக கைப்பற்றி வைத்திருப்பது அப்படிங்கிறது தான் திமுகவின் பெரும் பலமே. அந்த பலத்தை விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்காது. அது ஒரு நாள் 2 நாள்ல வந்தது இல்ல, கலைஞர் வந்து மாடா உழைச்சு உருவாக்குன வங்கி அது, அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது பெரிய இழப்பு, திரும்ப பெறவே முடியாத அளவுக்கு அது வழியை கொடுத்து விடும். அரசு துறையில இருக்கிறவங்க தான் மக்களோட நேரடியா தொடர்புல இருக்கிறவங்க. இபியில லயன்மேன்ல இருந்து உள்ளுக்குள்ள உட்காந்து நம்மள்ட்ட இருந்து காசு வாங்குறவர் வரைக்கும் மக்களோட நேரடியா தொடர்புல இருக்கிறவங்க. இது வெறும் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு துறையிலையும். நான் உதாரணத்துக்கு இபிஐ சொல்றேன், இபியில போய் யாராவது ஒருத்தர் வந்து இது கட்டுறாங்க, காசு கட்ட போறாங்க, என்ன சார் கரண்ட் பில் ஏறி போச்சு, ஆமா இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ஆயிரக்கணக்கான ஓட்டை வந்து அப்படியே திருப்பி விட்டுரும். பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் அவங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த மாணவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டையும் வந்து அதை அப்படி திருப்பி விட்டுரும். இதெல்லாம் கவனத்துல எடுத்து நம்ம அந்த ஓட்டுகளை கவனிக்கணும். இன்னும் அவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ங்கிறத உணர்ந்தா மட்டும்தான் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும், அதை 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 ஒரு பிரதான பிரச்சனையா மாற்ற முடியும், உணர முடியும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கோங்க. ஆமா, ரொம்ப முக்கியமா போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய கோரிக்கை இன்னமும் நிறைவேற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது. அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேரோட பயணிக்கிறவங்க, ஒவ்வொரு கண்டக்டரும் டிரைவரும், அவங்க எல்லாம் பேசுற வார்த்தைகள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு, பின்னடைவை ஏற்படுத்துறதுக்காக அவங்க சொல்ல போறது இல்லை, அவங்களுக்கு இயல்பிலே இருக்கக்கூடிய புலம்பல வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனாலே
அது வந்து ஆன்டி இன்குமென்சியை கிரியேட் பண்ணிரும். அவங்கள்ட்டயாச்சும் உண்மையான பிரச்சனை என்ன சொல்லணும், பேசணும்ல. சிஐடிக்கு புரியாத அந்த பிரச்சனை, நம்மளை விட நல்லாவே தெரியும் சிஐடிக்கு இந்த பிரச்சனை. அவங்களுடைய டிமாண்ட் என்னன்னா, இதை நீங்க எப்ப சிஐடியில உட்காந்து பேச போறீங்கன்றதுதான். அது அது குறித்தெல்லாம் உரையாடுவதை தொடங்குவதுதான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய எதிர்பார்ப்பும் கூட. அடுத்த தலைப்புல சந்திப்போம். நன்றி.